ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மே 2nd மண்டே. இன்னைக்கு வந்து மித்ராவுக்கு வந்து பர்த்டே. இப்ப காலையில தூங்கிட்டு இருக்கா. ஆதிரா வர முடிச்சுட்டா பாருங்க. ஆதிரா எங்க பாரு, அக்காவை எழுப்புங்க. அக்காவை இப்ப மித்ராவை எழுப்பலாம், விஷ் பண்ணலாம். நைட்டு 12 o'clock நான் எழுப்பி விட்டு விஷ் பண்ணல, நல்லா தூங்கட்டும் அப்படின்ட்டு. எப்படி தூங்குறா பாருங்க. மித்துக்குட்டி மித்ரா, மித்துக்குட்டி இங்க பாரு மித்ராமா, மித்ரா இங்க பாருங்க. சல்லக்குட்டி அக்காவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லுங்க. மித்து இங்க பாருடா, மித்து கண்ண முழிச்சு பாருங்க. அம்மோ இங்க பாரு, பாப்பா பாக்குறா பாரு. மித்ராமா, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு மித்ரா. நீ சொல்ல அக்காவுக்கு விஷ் பண்ணுங்க, விஷ் பண்ணுங்க. அக்காவை எழுப்புடா, அக்காவை எழுப்பு தங்க, அக்காவை எழுப்புங்க. மித்ராமா, மித்து இங்க பாரு, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க பாரு வீடியோல. மித்து ஹாப்பி பர்த்டே தங்கம், உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விஷ் பண்ணுவாங்க. எழுந்துருடா மித்துக்குட்டியே, ஸ்கூல் போகணும் வேற. பாருங்க, இன்னைக்கு பர்த்டே அதுவுமா வந்து பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் இருக்கு. எப்பவுமே மே மாசம் வந்து ஸ்கூல் லீவா இருக்கும். இந்த வருஷம் பாருங்க, அவ பர்த்டே என்னப்பா வந்து இந்த கொரோனா சுச்சுவேஷனுங்கிறதுனால மே 13 வரைக்கும் சொல்லியிருக்காங்கல்ல, அதனால வந்து பாப்பா ஜாலியா வந்து ஸ்கூல் கிளம்ப போறாங்க. மித்து ஹோம்ஒர்க் கொஞ்சம் எழுதணும்ல. நைட்டு 3 ஹோம்ஒர்க் இருந்துச்சுங்க, 1 ஹோம்ஒர்க் மட்டும் தான் முடிச்சிருக்கா. 2 ஹோம்ஒர்க் காலையில பண்றேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். இன்னைக்கு வந்து வேன்ல அனுப்பிச்சு விடல, 13 days மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க கூட்டிட்டு போய்க்கலாம் அப்படின்ட்டு, அதனால கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாரு, இது அக்கா அக்கான்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆதி அக்காவா, அக்கா அக்காவை எழுப்புங்க, அக்காவை எழுப்பு. மித்து எழுந்திரி தங்க, எவ்வளவு நேரம் எழுந்திரிச்சு உக்காரு, எழுந்திருங்க. குட் கேர்ல, பாப்பா வேற ஹேர் கட் பண்ணிட்டு இன்னைக்குதான் ஸ்கூலுக்கு போறா. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. அவதான் முடி நிறைய இருக்கிறப்ப வெட்ட சொன்னாங்க. இப்ப வெட்டினதுக்கு அப்புறம் சொல்றேன், எனக்கு வந்து இந்த ஸ்டைல் பிடிக்கவே இல்லை, எனக்கு வெட்டின முடியெல்லாம் கொண்டு வா அப்படிங்கிறா. மித்து எழுந்திரிமா, எழுந்திரிச்சு உக்காரு. அப்பாடி தலைய ஒதுக்கு, வாயெல்லாம் தொடங்க. மித்து உங்களுக்கு எத்தனாவது பர்த்டே இது? 6th பர்த்டேவா? உங்க பர்த்டே டேட் என்ன? இன்னைக்கு 22டா. நீங்க எந்த இயர் பிறந்தீங்க? 2015 16 அது எழுந்திரி அக்கா கூட போய் உக்காருங்க, அக்கா கூட போய் உக்காருடா. ஓடு அக்கா கூட போய் உக்காரு. இவங்க வெட்டி முறிக்கிறாங்க. இப்ப ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு ஸ்கூல் போறப்ப காபி குடிச்சதுக்கு அப்புறம் தானா? சரி, தூக்கமா வருதா? நைட்டு 12 o'clock நான் எழுப்பி விடலடா உன்னைய, நல்லா தூங்கிட்டு இருந்தியா, அதனால சரி எழுப்பி விடுறேனா அப்படின்ட்டு. என்னங்க மேடம், அக்கா அங்க இருக்கா? ஓ அக்கா அங்க இருக்கா. அந்த போட்டோல நீ இருக்கல மித்ரா, அதை வச்சுக்கிட்டு அக்கா அக்காங்கிற. அக்காவுக்கு பர்த்டே அன்னைக்கு, அக்கா தான் அந்த பேர். இங்க ஜைலோஃபோன் எது கேக்குறாளா என்னன்னு தெரியல. இவ ஆதிரா இருந்துட்டுங்க, எல்லாத்தையுமே அக்கா அக்கானே கூப்பிடுறா. காலையில ஜைலோஃபோன் விளையாடுதுங்க ஆதிக்குட்டியே. சரி மித்து, அப்புறமேல ப்ரஷ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு அப்புறம் பாக்கலாமா?
புது ட்ரெஸ் போட்டுட்டு. உனக்கு எத்தனை ட்ரெஸ் தான் பர்த்டேக்கு? மூணு ட்ரெஸ்ஸா? சரி பாக்கலாம் என்னன்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் அப்புறம் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு நான் அப்புறமேல பாக்கலாம். ஆதி பை சொல்லுங்க. பை. லைட் எரியுதா? சரி சரி. இப்படி இருக்கிற பாப்பா பர்த்டே ட்ரெஸ் போட்டுட்டு எப்படி கிளம்புறாங்கன்னு பாக்கலாம். மேக்கப்லாம் ரொம்பலாம் இல்ல, சும்மா ஜஸ்ட் பவுடர் அவ்வளவுதான். தாத்தா பக்கத்துல போய் உட்காரு. எல்லாத்துக்குமே சொல்லுவாங்க. தலைய ஒதுக்கு. தாத்தா தான் உனக்கு பண்ணுவாரு. அப்புறம் ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் பண்ணுவாரு. பெரியவங்க தான் உனக்கு பண்ணணும். இந்த கோலமாவேடு கோலமாவேடு அப்படிதான். அங்க தாத்தன் வந்து விஷ் பண்ணிட்டாரு. இப்ப அங்க இருந்து எழுந்துருச்சு. இப்ப இங்க வந்து பிரஷ் பண்ணிட்டு காஃபி குடிக்கிறதுக்கு வரோம். அம்மாவை பாக்க போலாம். இதோ அம்மா. அம்மா பக்கத்துல போய் நில்ல. சரி சரி, ட்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல் பாப்போம். நாங்க காஃபி குடிக்க போறோம். மித்து பிரஷ் பண்றா? இப்ப என்ன பண்ண போற? காஃபி குடிக்க போறியா? இது மித்ராவோட கப்பு பாருங்க, பூஸ்ட். இதுலதான் வந்து காஃபி குடிப்பா. இது வந்து நதியா வந்து மித்ராவுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் பண்ணது. நாங்க அப்ப சென்னையில இருந்தோம். இப்ப இந்த மாதிரி வந்து கஸ்டமைஸ்டு கப் வந்து இங்க லால்குடியில தான் ஒரு ஷாப்ல செஞ்சு அவ வந்து கிஃப்ட் பண்ணது. இப்பதான் 1 இயருக்கு பிஃபோர்ல இருந்து தான் வந்து இப்ப மித்ராவுக்கு இதை கொடுத்துருக்கோம். இப்ப இவங்க வந்து பிஸ்கட் தொட்டு தான் நாங்க வந்து இங்க பாருங்க. இவ பிஸ்கட்டை வாங்கிட்டு என்ன பண்ணணும்? ஆதி ஆதி இங்க இருக்கு பாரு. பிஸ்கட் என்ன பண்ணணும்? இத கொயக்கா தொட்டு சாப்பிடு. இப்ப மித்ரா வந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன மித்ரா ஹோம்ஒர்க் பண்ணணும். ஹோம்ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளம்பணும். ஹோம்ஒர்க் ரெண்டு எழுதாம இருக்கு. ஓகேவா? பாப்பா இந்த கப்ல அழகா இருக்கிய, உன்னை மாதிரியே இல்ல மித்ரா. ரொம்ப கியூட்டா இருக்கு. சரி, எனக்கும் வந்து காஃபி வந்தாச்சு, ரெண்டு பிஸ்கட். நான் காஃபி குடிக்க போறேன். மேடம்க்கு மட்டும் எப்பொழுதும் 3 பிஸ்கட்டு, இந்த மேடம்க்கு 1 பிஸ்கட்டு. இவளுக்கு தொட்டு தரணுமா? அததான் வந்து இது பண்ணிட்டு துள்ளி உண்டு. இந்தா இந்தாடா ஆதி. ஆதி மந்தா இந்த ஆதி புடிச்சுக்கோ, கையில புடிச்சுக்கோ, சாப்பிடு. காஃபி எடுத்து குடி. பூஸ்ட், சாரி பூஸ்ட். காஃபி காஃபின்னு வருது. பிறந்த நாள் அதுமா திட்டமாட்டோம்னு ரொம்ப பண்ணாத மித்ரா. ஒரு நாள் தான், நாளைக்கு வெளுப்பு இருக்கு. கேக் வெட்டியாச்சுன்னா முடிஞ்சிருச்சு. காஃபி குடி. கிஃப்ட் எல்லாம் என்ன? அதெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு தான். காஃபி பூஸ்ட் எடுத்து குடிமா. எப்படி இருக்கு பூஸ்ட்? அதனால நல்லா இருக்கா?
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தோம் அப்படின்னா மே 1st எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு மே 2 வந்து பர்த்டே. அது வந்து இப்போ முன்னாடி கிளிப்பிங்ஸில் நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. அதனால் வந்து அம்மா முன்னாடி நாள் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிட்டாங்கன்னா ஈவினிங் வந்து பாப்பாவுக்காக பால்கோவா செய்கிறாங்க. அதுதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. பால்கோவா செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் நம்ம வந்து அடுப்பில் நின்று செய்யணும் அப்படிங்கிறதுக்காக அம்மா வந்து விறகடுப்பில் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விறகடுப்பில் செய்கிறாங்க. அதுக்கு வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, பால்கோவா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஜஸ்ட்டு பால் ஊற்றி அதை வந்து நல்லா நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். பால் வந்து கெட்டியானதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணி கிண்டணும். அவ்வளோதான், பால்கோவா ஈஸியாக வந்துடும். ஆனால் வந்து ரொம்ப நேரம் நம்ம என்ன அடுப்புக்கிட்ட இருந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும், அதுதான் ஒரு வேலையாக இருக்கும். இப்போ அம்மா தான் செஞ்சிட்ருக்காங்க. மித்ராவுக்கு வந்து பால்கோவானா ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்து எங்கள் அம்மா செய்கிற பால்கோவா ரொம்ப பிடிக்கும் அவளுக்கு. மேக்ஸிமம் வந்து அம்மா வந்து பாப்பாவுக்கு பர்த்டே வர்ற சமயத்துலலாம் கேக் ஆர்டர் பண்ணிடுவோம். இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த பால்கோவா வந்து பண்ணுவாங்க. அதை தான் செஞ்சிட்ருக்காங்க. மித்ரா தான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டுருக்கான். நாங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் வந்து பாப்பாவுக்கு வந்து கேக் ஆர்டர் பண்ணுறதுக்கு வேறு போகணும். அதனால் அம்மா வந்து இப்போ இது ஒரு 5 போல் அடுப்பு பற்ற வச்சாங்க. சரி, அம்மா செஞ்சு முடித்ததுக்கப்புறம் மேலே ஏன்னா ஆதிராவை வந்து அம்மாக்கிட்ட விட்டுட்டு தான் போகணும். என்னால் 2 குழந்தைங்களையும் வெளியில் அழைச்சிட்டு போக முடியாது. நான் வந்து ஆதிராவையும் மித்ராவையும் 2 தான் சொல்கிறேன். ஏன்னா மித்ராவும் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிட்டுருப்பா, ஆதிராவும் ஏதாச்சும் 99 பண்ணிகிட்ருப்பா. அதனால் அம்மா வந்து பால்கோவா செஞ்சு முடித்ததுக்கப்புறமேலும் ஆதிராவை வந்து அம்மாக்கிட்ட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் போயிட்டு வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்தோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னோம்னா பால் எல்லாம் பிரித்து இந்த இருப்பு சட்டியில் ரொம்ப அடிகனமான பாத்திரத்தில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. இந்த மாதிரி வந்து கைவிடாமல் அதை வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பார்த்தோம் அப்படின்னோம்னா 3/4 கிலோ சுகர் எடுத்திருக்காங்க. அது என்ன அளவு அப்படின்னோம்னா 1 லிட்ரு பால் அப்படின்னோம்னா 1/4 கிலோ வந்து சுகர் போடணும். இப்போ 3 லிட்ரு பால் எடுத்திருக்காங்க, அதனால தான் 3/4 கிலோ சுகர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதெல்லாம் செஞ்சுட்டு நல்லா இது வந்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து திக்காயிடுச்சு பாருங்கள். திக்கானதுக்கப்புறமேல் நம்ம இந்த வந்து சுகர் வந்து ஆட் பண்ணணும். சுகர் ஆட் பண்ணி நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். நமக்கு வந்து பால்கோவா பதம் நமக்கு தெரியும் பார்த்தீங்களா, அதுக்குன்னு அடுப்புலேயே வந்து ரொம்ப கெட்டியாகிற சமயத்தில் இறக்காமல் கொஞ்சம் கொல கொலன்னு இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம இறக்கணும் அப்படின்னோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போயே பார்த்தோன்னா மணி 6:30 ஆயிடுச்சு. என்னம்மா கேக் வேறு ஆர்டர் பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை கடை இருக்குமோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அம்மா சொன்னாங்க சுகர் ஆட் பண்ணியாச்சுன்னா கொஞ்சம் நேரத்தில் ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் வந்து கேக் எங்கே கொடுத்து ஆர்டர் எப்பொழுதும் கொடுப்பேன்னா சுவாமி ஐயங்கார் பேக்கரி இருக்குது, அங்கே தான் எப்பொழுதுமே கொடுப்பேன். ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இந்த சுவாமி பேக்கரியை பற்றி. இப்போ பார்த்தோம்னா பால்கோவா வந்து ரெடி பண்ணிட்டாங்க, அந்த கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டாங்க. எனக்கு எப்பவுமே இந்த அந்த இருப்பு சட்டியில் அந்த லாஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் அம்மா எடுத்துருவாங்க. அது வந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை தான் அம்மா எனக்கு கொஞ்சம் கொடுத்தாங்க. மித்ராவுக்கும் வந்து கொஞ்சம் கொடுத்துருக்காங்க, அவள் அதை வந்து சாப்பிட்டுட்ருக்கா பாருங்கள். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எனக்கு நாக்கிலே இந்த டேஸ்ட்டு நிற்கிது அம்மாம்மா, எத்தனை வருஷம் ஆனாலும் இதை நான் வந்து மறக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. மித்ரா வந்து ரொம்ப ஹாப்பி. அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் வந்து எனக்கு கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் அம்மா என்ன பண்ணாங்கன்னா ஒரு கரண்டியில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பிளாஸ்டிக் கவரில் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுட்டாங்க. இந்த மாதிரி பால்கோவாலாம் எடுக்கிறதுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நாங்கள் வந்து கேக் வந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்து பாப்பா பர்த்டே அன்றைக்கி 2nd அன்றைக்கி மார்னிங் எடுத்த வீடியோ. பாப்பாவுக்கு வந்து இட்லி வந்து காலையில் செஞ்சுருந்தோம். ஏன்னா மத்தியானம் வந்து மட்டன் சிக்கன்லாம் எடுக்கிறதுனால காலையில் வந்து இட்லி மட்டும் செஞ்சாச்சு. பாப்பாவுக்கு வந்து காலையில் பால்கோவா கொஞ்சம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இட்லி சாப்பிட்டா. இது வந்து டிஃபன் கட்டுறதுக்காக இட்லி அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணிவிட்டு பொடி வச்சு நாங்கள் வந்து அதை ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வைக்கணுன்ட்டு இப்போ குளிச்சுட்டு வந்துட்டாங்க மேடம். அதனால் அவள் சாப்பிட போகிறான். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ வந்து ரெடி ஆகிட்டாங்க. இதுதான் மித்ராவோட பர்த்டே ட்ரெஸ். மொத்தம் 3 எடுத்தது. இதுதான் அம்மா எடுத்தாங்க, நான் 2 எடுத்தேன். அது ஈவினிங் வந்து கேக் வெட்டுறப்ப வேற 2 ட்ரெஸ்ஸும் போட்டு வந்து நான் காமிக்கிறேன். இங்க மித்ரா காமி இல்லை, இது பாருங்க. இது வந்து சாரதாஸ்ல எடுத்தது. ஃபர்ஸ்ட் ஆனால் எடுத்தப்ப எனக்கு வந்து இந்த கலர் அவ்வளோக்கா பிடிக்கல, அப்புறம் போட்டேன்னா இவளுக்கு வந்து நல்லா இருக்குது. இங்க மித்து, இங்க காமி, ஸ்கூல் போயிட்டு வரியா? சரி, அது வரல எனக்கு. சரி வா. அதி அதி அக்கா, அக்காவுக்கு ஹாப்பி பர்த்டே சொல்லு. அக்காவுக்கு ஈவினிங் போடலாம். அக்கா ஸ்கூல் போயிட்டு வரட்டும். வா 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 மித்து, ஓடியா. ம்
இப்ப திரும்பு. சூப்பர் ஓடு, ரொம்ப சூப்பராத. லஞ்ச் வீட்டுக்கு வந்து ஹெவியா சாப்பிட்டுக்குவா. இப்போ வந்து ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச்சர்ஸ்க்குலாம் வந்து சாக்லேட்ஸ் கொடுக்குறதுக்காக அதை எடுத்து வச்சுருக்குறோம். இப்போ வந்து இன்றைக்கி வேன்லாம் வந்து நாங்கள் எதுவும் இது பண்ணல, ஏன்னா 13ஆம் தேதி வரைக்கும் தானே ஸ்கூல் இருக்குது. அதனால நானும் அப்பாவும் வந்து அவளை கூட்டிகிட்டு போய் வந்து ஸ்கூலில் விட போகிறோம். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் தான் கேக் வெட்டணும். இது என்னது பாப்பா, முதுகு சொல்லிடுறதுக்கா? கை வெயில் அடிக்குது அந்த இடம். சும்மா சின்னதான் மித்ரா வந்தானே கேக்க போறேன். என் பர்த்டேக்கு உங்களுக்கு கிஃப்டா? இது போனவுடனே இதை தூக்கிக்கிட்டு அடி, இது வேணும்னு சரின்ட்டு ஆதிக்கு இதை எடுக்கிறேன். எனக்கும் வேணும் இதை புரிஞ்சுக்கிட்டு திரும்ப பாரு. நல்லா இருக்கா? இது என்னது? இது சேஃபா? மெதுவா விளையாடுவோம். போனோடனே இதை அப்படி தூக்கிக்கிட்டு அடி. இது அமுக்க நல்லா இருந்துச்சு சரின்ட்டு வாங்கணும். இது என்னது? இது அனிமல்ஸ் எல்லாம் இருக்கும். சரி பாப்பாவுக்கு அனிமல்ஸ் பண்ணலாம். நல்லா இருக்கும். இது எவ்வளோ? 90 ரூபா வரும். காட்டுமா? ஆமா, இதுல ஏ டு இசட் வரைக்கும் எல்லா அனிமலும் இருக்கும். இப்ப வந்து மித்ராவோட பர்த்டேக்கு வந்து பிரியாணி வந்து செஞ்சிருக்கோம். இது வந்து மட்டன் பிரியாணி. அதுக்கடுத்து இது வந்து சிக்கன் கிரேவியா? ஓகே. அதுக்கடுத்து வந்து இது என்னதுமா? இது மட்டன் அந்த எலும்பு போட்டு சால்னா மாதிரி பண்ணிருக்கோம். இப்ப 2:30 ஆகுது. இப்ப நாங்களாம் வந்து சாப்பிடுக்கிறோம். அப்புறம் தயிர் பச்சடி. இப்ப வந்து நாங்க வந்து இப்ப 2:30 போல சாப்பிட போறோம். மித்ரா வந்து 3 மணிக்கு அப்பா போய் அழைச்சிட்டு வருவாரு. அதுக்கப்புறம் வந்து பாப்பா சாப்பிடுவா. அப்ப நான் காமிக்கிறேன். இது பார்த்தோம் அப்படின்னோம்னா மதியம் 2:30 போல நாங்க சாப்பிடுறோம். பாப்பா வந்து 1:10 போல தான் அழைச்சிட்டு வரணும். சரி அதுக்குள்ளார சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்ப வந்து அப்பா தான் வந்து ஆதிராவுக்கு வந்து லைட்டா ஊட்டி விட்டாரு. அவ கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு அப்படியே என் மடியில படுத்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து நானும் என் தங்கச்சியும். அவ அப்பதான் தலை குளிச்சுட்டு வந்தா, நாங்கள் வந்து காலையிலே குளிச்சாச்சு. அப்புறம் வந்து மித்ரா வந்து மதியம் ஸ்கூல் போயிட்டு வந்தோன்னா அந்த வீடியோ வந்து காமிக்கிறேன், அதையும் பாருங்க. மித்து குட்டி, கைகள் கழுவு, கைகள் கழுவு. சொல்லு, வாங்க தாத்தா சொல்லு. பிஸ்கு தாத்தா மட்டன் பிரியாணி சிக்கன் கிரேவி. எப்படி ஸ்கூல்ல எப்படி இருந்துச்சு சொல்லு, சொல்லிட்டு போ. அப்படியா? சரி, ஸ்கூல்ல எல்லாத்துக்கும் சாக்லேட்ஸ் கொடுத்தியா? சரி சரி. எல்லாரும் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க? ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன சொன்னாங்க?
ஃப்ரெண்ட்ஸ், இப்ப மித்ரா வந்து ஸ்கூல் போயிட்டு வந்துட்டான். அந்த ட்ரெஸ் வந்து ரொம்ப கசகசன்னு இருக்குன்னு சொல்லிட்டு அது கேக் வெட்டுறப்ப போட்டுக்கலான்ட்டு அதை கழட்டிட்டு இப்ப மூணு ட்ரெஸ் எடுத்திருந்தோம்னு சொன்ன பாத்தீங்களா. மீதி ரெண்டு ட்ரெஸ் நான் எடுத்தது, இது வந்து சாரதாஸ்ல தான் எடுத்தது. மேல டாப்ஸ் தனியா, கீழே பட்டியாலா, அந்த மாதிரி அதை போட்டுட்டு இப்ப எல்லாத்துட்டையும் போயிட்டு ட்ரெஸ் நல்லா இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. கேட்டுட்டு இப்ப மதியம் டிஃபன் வந்து அவளுக்கு இட்லி மட்டும் தானே செஞ்சு கொடுத்துருந்தோம். நாங்க இங்க பிரியாணி செஞ்சதுனால அவளை வந்து இப்ப ஒரு தட்டில் வந்து மட்டன் பிரியாணி, அந்த சிக்கன் வறுவல், தயிர் பச்சடி இருந்துச்சு, ஆனா அது வேண்டான்னு சொல்லி சொல்லிட்டா. அதை சாப்பிட்டுட்டு இருக்கா. சாப்பிட்டுட்டு அப்புறமேல் நாங்கள் ஈவினிங் போல் தான் நாங்கள் கேக் வெட்டினோம். கேக் ஆர்டர் கொடுத்துருக்கோம், அது போய் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் கேக் வெட்டினோம். அந்த வீடியோவும் சேர்த்து போடணும் அப்படின்னம்னா ரொம்ப லென்த்தாக பெருசாக இருக்கும். அதுக்காக தான் நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்கிறா. ஹோப்ஃபுல் இந்த வீடியோ, இந்த வ்ளாக் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மித்ரா பாப்பாவுக்கும் உங்களோட விஷஸை வந்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அடுத்து கேக் வெட்டுற வீடியோவில் மீட் பண்ணுவோம். இதுவரைக்கும் என்னோட வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.